சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கு வணக்கம் இது நமது விசுவாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூஸ் அருபி காவல்துறை பயன்படும் வகையில் ரயில் சம்மந்தமான கணக்கில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கேள்விகள் தேர்வில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்முடைய விசுவாசம் ஃப்ரீஐஏஎஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஃபார்முலா பார்த்திங்கன்னா தொலைவு தொலைவு ஈக்குவல் வேகம் இன்ட்டு நேரம் அதாவது டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீடு இன்ட்டு டைம் என்ன வெராசிட்டி இன்ட்டு டைம் எப்படி ஆனால் சொல்லலாம் இப்போ இந்த ஃபார்முலா தொலைவு ஈக்கொல்ட்டு வேகம் இன்ட்டு நேரம் இருக்குது பேஸிக் தெரிஞ்சிங்க ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு வேகம் கேட்குறாங்க கணக்கில் வேகம் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணலாம் வேகம் இருக்குது கொஞ்ச நேரம் என்ன ஆகும் பெருக்கிட்டு இருக்கு வருக்குமா இப்போ வேகத்து ஃபார்முலா கேட்டால் தொலைவு பை நேரம் ஓகேவா இந்த ஃபார்முலா கூட என்ன பண்ணலாம் சயின்ஸில் டேரெக்டாக கொஷனாகவே கேட்கலாம் வேகம் இக்கோட்டு தொலைவு பை நேரம் இந்த ட்ரெயின் ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா யூனிட் அதாவது அழகு தான் முக்கியம் ஓகேவா என்ன இதில் பண்ணுவாங்க டிஸ்ட்டு கொடுப்பாங்கன்னா நேரத்தை ஹவரில் கொடுப்பாங்க ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்டில் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா தூரத்தை கிலோமீட்டர் கொடுத்துட்டு விடையில் எழுத கொடுத்துருப்பாங்கன்னா மீட்டரில் கொடுத்துருப்பாங்க இதுதான் இந்த கணக்குக்கு ரொம்ப முக்கியமானது ஓகேவா இப்போ டேரெக்டாக பார்த்துங்க ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டரை கிலோமீட்டர் பர் மணி அப்படிலாம் கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு பை பதினெட்டால் பெருக்கணும் அஞ்சு பை பதினெட்டால் பெருக்கணும் எப்படி இந்த அஞ்சு பை பதினெட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் என்ன ஆகுது மீட்டர் ஆகுது அப்போ ஆயிரம் கிலோமீட்டர் சேர்ந்து தான் என்னது ஆயிரம் மீட்டர் சேர்ந்து தான் ஒன் கிலோமீட்டர் அதே போல் மூவாயிரத்தி அறநூறு செகண்ட் சேர்ந்து தான் என்னது ஒரு கவர் அப்போ நம்ம இதை அடிக்க ஜீரோ ஜீரோ ஐரெண்டு பத்து பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு அஞ்சு பை பதினெட்டு இந்த அஞ்சு பை பதினெட்டை ட்ரெயின் ப்ராப்ளம்ஸில் மறக்கவே கூடாது புரிஞ்சிச்சா இப்போ கிலோமீட்டர் பர் ஹவர் கிலோமீட்டர் பர் மணி அப்படின்னு கொடுத்துட்டு விடை வந்து மீட்டர் பர் செகண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக கணக்கு போடுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த கிலோமீட்டர் என்ன பண்ணணும்னா அஞ்சு பை பதினெட்டில் பெருக்கணும் அதே அவங்க வந்து மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துட்டு கிலோமீட்டர் பர் மணியில் விடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் பதினெட்டு பதிஞ்சால் பெருக்கணும் இதை மறந்துவிடக்கூடாது ரைட்டு அடுத்தது இந்த இப்போ கணக்கில் எப்படி கேட்பாங்கன்னா தொலைவு கொடுத்துட்டு தொலைவு கொடுத்துட்டு நேரம் கொடுத்துட்டு வேகம் கேட்பாங்க அப்படின்னா வேகம் நேரம் கொடுத்துட்டு தொலைவு கேட்பாங்க இது பேசிக் மாடல் இப்போ எக்ஸாமில்லாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இரண்டு வேகங்கள் கொடுப்பாங்க வா என்ன பண்ணுவாங்க இரண்டு வேகங்கள் இரண்டு நேரங்கள் இரண்டு தொலைவுகள் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க நீளம் கொடுத்தாங்கன்னா இரண்டு ரயில்களின் நீளம் இல்ல இரண்டு பொருளோட நீளம் கொடுத்தாங்கன்னா நீளத்தை எப்போதுமே நீங்க என்னதான் எதிர் திசையாக இருந்தாலும் நேர் திசையாக இருந்தாலும் என்ன பண்ணணும் நீளத்தை எப்போதுமே தான் செய்யணும் வேகத்தை மட்டும் என்ன பண்ணணும் எதிர் திசைன்னா ஆட் பண்ணணும் அதே திசைனால் மைனஸ் பண்ணணும் இந்த கான்செப்டாக புரிஞ்சுக்கணும் வேகம் வேகத்தை மட்டும் எதிர் எதிர் திசைன்னா கூட்டணும் அதே திசைனா மைனஸ் பண்ணணும் இது பண்ணிட்டு எப்போவும் பண்ணலாம் என்ன பண்ணலாம் கணக்கு சால்வ் பண்ணலாம் ஒரு கணக்கு பார்ப்போம் அந்த கணக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் பாருங்கள் ஒரு ரயிலின் நீளம் நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் வேகம் எட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் செய்து இந்த ரயில் அதே திசையில் எட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் செல்லும் மனிதனை எவ்வளோ நேரத்தில் கடக்கும் இதுதான் கேள்வி இந்த கேள்வியை நம்ம பார்க்கணும் எத்தனை நீளம் கொடுத்துருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க பார்க்கணும் ஒரு நீளம் கொடுத்துருக்காங்க ரெண்டு கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க அதாவது வேகத்தோட யூனிட் தானே அது கிலோமீட்டர் பர் ஹவர் இத்தனை மணிக்கு இவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது தான் வேகம் ரெண்டு வேகம் கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன பார்க்கணும் அதே திசையா எதிர் திசையா அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா என்ன பார்க்கணும் அதே திசையா எதிர் திசையான்னு பார்க்கணும் இப்போ நான் என்ன சொன்னேன் அதே திசை அப்படின்னா என்ன பண்ணணும் வேகத்தை கழிக்கணும் எர்து திசைனா வேகத்தை கூட்டணும் ஓகே இப்போ அதே திசைன்னு கொடுத்ததுக்கு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இரண்டு வேகத்தை என்ன பண்ணுறோம் கூட்டுறோம் இப்போ வேகங்கள் அறுபத்தெட்டு கிலோமீட்டர் ஒன்று எட்டு கிலோமீட்டர் ஒன்று அப்புறம் ரெண்டுக்கு ஒன்று என்ன வரும் எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் பர் ஹவர் ஓகேவா என்ன வரும் என்னது மைனஸ் சரி இப்போ என்ன அந்த நம்ம கணக்கில் வந்துருக்காங்க அதே திசையை கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் என்ன பண்ணணும் அதே திசைன்னா மைனஸ் பண்ணணும் நல்லா கவனிச்சு இதுதான் முக்கியமே இதுதான் கணக்கு அப்போ அதே திசைன்னா மைனஸ் பண்ணணும் அறுபத்தெட்டில் எட்டு போய்ட்டுனா அறுபது அறுபது கிலோமீட்டர் பர் ஹவர் நான் என்ன சொல்லியிருக்கேன் கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அஞ்சு பை பதினெட்டால் பெருக்கணும் ஓகே வாங்குகை பதினாட்டில் இருக்குது என்ன வரும் இருபது மூணு மூணு அறுபது ஆறு பதினெட்டு பத்து ரெண்டு இருபது மூணு ரெண்டு ஆறு ரெண்டு பேருக்கு ஐம்பது பை மூணு மீட்டர் பர் செகண்டாக மாறிடுச்சு ஓகேவா அதுமாரி கணக்கில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க நீலத்தை ஒரு யூனிட்லயும் மீட்டரில் கொடுத்துருவாங்களா வேகத்தை பாருங்கள் கிலோமீட்டரில் கொடுத்துருவாங்க இப்போ மாற்றமாக இருக்கா ரெண்டும் ஒரே கூட தூட என்ன பண்ணலாம் டேரெக்டாக ஃபார்ம்லாம் சப்ஜெக்ட் பண்ணலாம் வெவ்வேறு யூனிட்டாக தான் மாற்றிக்கணும் சரி ஓகே இப்போ நமக்கு என்ன கட்டுறாங்க வே நேரம் கட்டுறாங்க ஓகேவா நேரம் அப்போ நேரம் என்ன ஃபார்ம்லா என்ன ஃபார்ம்லா தொலைவு பை வேகமா ஓகே இப்போ தொலைவு என்னது நூற்றி ஐம்பது மீட்டர் வேகம் என்னது ஐம்பது பை மூணு அப்போ இந்த ஐம்பது முன்னாள் மூணு எங்கே மேலே போய்டுமா இப்போ த்ரீன்ட்டு ஒன் ஃபிஃப்டி டிவைட் பை ஃபிஃப்டி அடிச்சுன்னா ஒரு ஐம்பது ஐம்பது மூணு ஐம்பது நூற்றி ஐம்பது பிறகுனா நயன் செகண்ட் இதுதான் விடை சிம்பிளாக முடிஞ்சிட்டா என்ன ஃபார்ம்லா நேரம் கட்டு தொலைவு பை வேகம் வேகம் என்ன பண்ணுவாங்க நமக்கு ப்ரிஸ்ட் வைக்கிறது ரெண்டு வேகம் கொடுப்பாங்க அது எதிர் திசையும்தான் என்ன பண்ணணும் வேகத்தை கூட்டணும் ஒரே திசையாக தான் வேகத்தை கழிக்கணும் இப்போ ரெண்டு நீளம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வேகம் கொடுத்துருக்காங்கன்னா நீளத்தை எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம் கூட்டணும் வேகத்தை திசையை பார்த்து கூட்டுறது கல்வியை முடிவு பண்ணணும் அடுத்த கல்வி பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் நீளம் நூற்றி அறுபத்தி ஏழு மீட்டர் நீளம்ல இரண்டு ரயில்கள் ஓகேவா இந்த காலம் என்ன பண்ணிக்கிறாங்க ரெண்டு நீளம் கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டு வேகம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ட்ரெயின் என்ன பண்ணுது ரெண்டு ரயில்கள் எதிரது திசையில் போகுது ஓகேவா ட்ரெயின் என்ன பண்ணுது எதிரது திசையில் போகுது என்ன கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ நேரத்தில் ரெண்டு நே ட்ரெயினும் சந்திக்கும் அப்படின்னு கேட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வேகத்தை என்ன பண்ணோம் திசையை பார்க்குறோம் எதிரது திசை ரெண்டு தி வேகத்தையும் ஆட் பண்ணுறோம் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு நைன்ட்டி வரும் இது கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துடுறாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம் அஞ்சு பதினெட்டில் மல்டிப்ளை பண்ணும் படித்தா என்ன வரும் முப்பது மூணு தொண்ணூறு ஆறு மூணு பதினெட்டு ஐயாயிரம் முப்பது டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் பர் செகண்டாக மாறும் இப்போ நீளத்தை பாருங்கள் நீளம் ரெண்டு கொடுத்துருவாங்க நீலத்தை எப்போதுமே என்ன தான் பண்ணா ஆடு தான் பண்ணோம் அப்போ நூ நூற்றி முப்பத்தேழு ப்ளஸ் நூற்றி அறுபத்தி ஏழு என்ன வரும் கொடுனா ஒன் தேர்ட்டி செவன் ஒன் சிக்ஸ்டி செவன் நாலு ஜீரோ நாலு ஓகேவா சரி இப்போ ரெண்டுக்கு கூட்டினா என்ன வருது நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஏழு நீளத்தை எப்போதுமே என்ன பண்ணோம் ஆட் தான் பண்ணும் அது எதிர்த்து இருந்தாலும் சரி எதிர்த்து நேர்த்தி இருந்தாலும் ஆடு தான் பண்ணும் இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா த்ரீ ஹண்ட்ரடு ஓகே த்ரீ ஹண்ட்ரட் இப்போ என்ன கேட்டுருக்காங்க எவ்வளவு நேரம் இப்போ நேரம்னா ஃபார்ம்லாம் என்ன தொலைவு பை காலம் இப்போ தொலைவு என்னது முந்நூறு மீட்டர் வேகம் காலம் என்னது இருபத்தஞ்சி மீட்டர் பர் செகண்ட்டு இங்கே ஒரு மீட்ரு இதுவும் அடிபட்டுரும் ஸோ அடித்தோம்னா என்ன வரும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி மிச்சம் அஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது பன்னிரெண்டு செகண்ட் பன்னிரெண்டு வினாடிகளில் இரண்டு ரயில்கள் என்ன பண்ணும் சந்திக்கும் அடுத்து கேள்வி பாருங்கள் டூ ட்ரெயின்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் லாங் அப்போ ரெண்டு நீளம் கொடுத்துருக்காங்க ஓகே சேம் டைரக்ஷன் அப்போ சேம் டைரக்ஷனாக அதே திசை ஓகே அடுத்து என்ன பண்ணிக்காங்க ரெண்டு வேகம் எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இப்போ நம்ம நீளத்தை எப்போது என்ன பண்ணுவோம் என்ன பண்ணிக்கிறாங்க ரெண்டு வேகம் ரெண்டு நீளம் ஏன்னா கணக்க பார்க்கலாம் கணக்கை பார்க்கறேன் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கா இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் வேறு சிம்பிள் கான்செப்ட் தான் அந்த கான்செப்ட் அப்படின்னிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் எப்போதும் போல் நீளத்தை என்ன பண்ணோம் ஆட் பண்ணணும் இப்போ நீளம் என்னது ஹண்ட்ரெட் மீட்ரு ப்ளஸ் ஒன் ஒன்பது மீட்ரு கூட்டம் என்ன வரும் இரநூத்தி இருபது மீட்ரு நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க நீளத்தை ஒரு அளவுலேயும் வேகத்தை என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு அளவுக்கு கொடுத்துருக்காங்களா இது மீட்டரு இது கிலோமீட்ரு அப்போ கம்பல்சரியாக என்ன பண்ணோம் டேரக்ஷனை பார்க்கணும் சேம் டேரக்ஷன் சேம் டைரக்ஷன் என்ன பண்ணோம் வேகத்தை மைனஸ் பண்ணும் அப்போ எழுவத்தி ரெண்டு மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் என்ன வரும் பதினெட்டு பதினெட்டு என்ன ஆகிடும் கிலோமீட்ரு பர் ஹவரு இங்கே மீட்டரில் இருக்குது இங்கே கிலோமீட்டரில் இருக்குது அப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றினா என்ன பண்ணோம் அஞ்சு பதினெட்டில் பெருக்கணும் அப்போ இந்த பதினெட்டு பதினெட்டுன்னா அஞ்சு மீட்டர் பர் ஆகிடுது இந்த கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டாக மாறிடுது இப்போ என்ன கேட்டுருக்காங்க எப்போ முதல் ட்ரெயின் ரெண்டாவது ட்ரெயினை கிராஸ் பண்ணோம் இல்லைன்னா சந்திக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக தான் டைம் தான் அப்போ நேரத்துக்கு என்ன தொலைவு பை காலம் இப்போ தொலைவு என்னது இரநூத்தி இருபது மீட்ரு காலம் என்னது அஞ்சு மீட்ரு செகண்டு அடிச்சு என்ன வரும் நாலஞ்சு இருபது நாலஞ்சு இருபது அப்போ ஃபார்ட்டி ஃபோர் செகண்ட் இதுதான் ஆன்சர் ஸோ கணக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்முடைய விசுவாசம் லைக் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ